ஹலோ சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா பார்க்க போறது வந்து கடன் வாங்குதல் பத்தி. நிறைய பேர் வந்து சில சூழ்நிலைகள்னால வந்து கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வந்து வட்டி இல்லா கடனாகவும் இருக்கலாம், இல்ல வட்டிக்கான கடனாகவும் இருக்கலாம். அந்த கடன் யார்கிட்ட வாங்குவாங்கன்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இல்ல கூட ஒர்க் பண்றவங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க, இல்லைன்னா வந்து பேங்க்ல அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ நெய்பர்ஸ் கிட்டயோ இல்லை கொலீக்ஸ் கிட்டயோ வாங்கும்போது மோஸ்ட்லி வந்து நம்ம வட்டி இல்லா கடனாக தான் வாங்குவோம். ரேர் கேசஸில் சில பேர் வட்டிக்கும் கடன் கொடுத்து அப்படியும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஸ்லேயோ நம்ம வாங்கும்போது டெஃபினட்டாக வந்து நம்ம வட்டியோடு தான் வாங்குவோம். இந்த கடன் வந்து சரியா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சில பேர் வந்து வாழ்க்கையில் வந்து கடன்கிறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே வந்து கடன் வாங்கிட்டே தான் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கும். இது ஏன் ஒரு சிலருக்கு அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை சில சூழ்நிலைகள்னால வாங்கப்படுறீங்க, வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தள்ளப்படுறீங்க அப்படின்னும் போது, வாங்கும்போது எதர் அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கலாம் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க கேட்கலன்னா கூட உங்களுக்குள்ளவே உங்கள் மனசுக்குள்ளவே வந்து இந்த கடனை நான் வந்து ஒரு மாதம் செலுத்திடுவேன், இல்லை ரெண்டு மாதம் செலுத்திடுவேன், இல்லை ஆறு மாதம் செலுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டை வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து வட்டி கடன்னா வட்டி கொடுக்கணும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து நாம் கமிட் பண்ணி கொடுத்துருவோம். சில சூழ்நிலைகளில் அதை தள்ளி போகலாம். பட் வட்டி இல்லா கடன்னும் போது நம்ம வந்து அவ்வளோவா பெருசாக யோசிக்க மாட்டோம். சரி பார்த்துக்கலாம், கொடுத்துக்கலாம், வட்டி தான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். உங்கள்கிட்ட மணி வந்தால் கூட அதை வேறு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களே தவிர அந்த கடனை வந்து க்ளோஸ் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு வராது. அது வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம கடன்றது நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த கடன் வந்து நமக்கு பழகிடும். அடுத்து கடன் வாங்கிறதுக்கு தயங்க மாட்டோம், எப்பயுமே தயங்க மாட்டோம். எந்த தேவைகள்னு வந்தால் கூட ஓகே கடன் வாங்கி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணணுமே தவிர அதை சமாளிக்க முடியுமா, அந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்காமே கொஞ்சம் லைஃப்பை டீல் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டோம். சரி கடன் வாங்கிக்கலாம், சரி அவங்களுக்கு கடன் கொடுக்கணும், ஓகே அது அப்புறமா கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு இந்த மணியை வச்சு நம்ம இதை வாங்கிக்குவோம், இதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு நினைப்போம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கடன் பழகிடும். அது வட்டி இல்லா கடனாக இருந்தாலும் சரி, வட்டி கடனாக இருந்தாலும் சரி, அதை நம்மளுக்கு வந்து பழகக்கூடாது, அது ஹேபிட் ஆகக்கூடாது. அப்படி ஹேபிட் ஆச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கடன் வாங்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் வந்து அந்த கடன் வாங்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. எனி சுச்சுவேஷன் வந்தாலும் கடன் வாங்கிக்கலான்றது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தாட்டாகவே வரும். இது கூடவே கூடாது. அதனால் முயற்சி பண்ணி இந்த கடன் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தாலும் சரி, கொலீக்கிட்ட இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தாலும் சரி, வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் எது கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தேவையா, கண்டிப்பாக இப்போ பண்ணணுமா, கடன் வாங்கி அதை செய்யணுமா அப்படின்றத யோசிச்சுக்கங்க. அப்படி இல்லையா தயவுசெய்து அதை தள்ளி போடுங்க. தள்ளி போட்டு அதுக்கான பணத்தை வந்து நீங்கள் உங்கள் மூலமாகவே, நீங்கள் சம்பாதிக்கிற மூலமாகவே, ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அது மூலமாகவே வந்து நீங்கள் சம்பாரித்து அதை வந்து உபயோகப்படுத்தி அந்த பொருளையோ அந்த ஈவெண்ட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் அடைய முயற்சி பண்ண நினச்சது அப்போ பண்ணுங்கள். கடன்றது வந்து நம்ம கையில் இருக்கிற நெருப்பு கணல் மாதிரிங்க. திடீர்னு நம்ம கையில் வந்து ஒரு நெருப்பு கணல் வருது, அதை வந்து நீங்கள் அப்படியே கையில் வச்சுருப்பீங்களா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை தூக்கி போட மாட்டீங்க. அந்த மாதிரி தூக்கி போடணும். தூக்கி போடணும்னு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த கடனை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி செலுத்திடணும். அது வந்து நெருப்பு கணல், அதை கையில் வச்சிடக்கூடாது, அதை கையை தீச்சிடும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை தூக்கி அடிச்சிடணும். தூக்கி அடிச்சிடணும்னு நான் சொல்கிறது, அந்த கடன் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட திரும்ப கொடுக்கணும். கண்டிப்பாக அதை செய்யுங்க. ஸோ இது என்னோடய கருத்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் போடுங்க. எப்பயுமே வந்து கடனை வந்து பழகிக்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். கடனை பழகிக்கிட்டிங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களோட இருக்கும், அது வந்து உங்கள் தூக்கத்துக்கு எடுக்கும், உங்கள் நிம்மதியும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஃபஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் வீடியோ, கடனை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்த வீடியோ படிப்படியாக அடுத்தடுத்த மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். நன்றி.